திருநெல்வேலி ஹல்வா மற்றும் கருப்பட்டி ஸ்வீட் அடங்கிய பிப்ரவரி மாசம் வந்தாருன்னா எலக்ஷன் வந்து ரஜினி சென்ட்ரிக்கா தான் இருக்கும் ரஜினியை பற்றிய டாக் தான் இருக்கும் ரஜினி வேணும்னு சொல்றவங்க வந்து ஒரு நாற்பது பேர் போட போடுறாங்கன்னு வைங்க வேண்டாம்னு வேண்டாம் அறுபது பேர் ஒரு அஞ்சாறு பேருக்கு பிரிஞ்சு போடுறாங்கன்னு ரஜினி வில் பி த வின்னர் அண்ணா ரஜினிகாந்த் போனவங்க வந்து இதெல்லாம் கையில் எடுத்துட்டாங்கன்னா இங்கே அனைத்து ஜாதிகளுக்கும் ஒரு பொதுவானவர் ஒரு எந்த ஜாதிக்கும் பகையும் கிடையாது நட்பும் கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி என்ஜிஆர் மாதிரி இன்றைக்கி ஜெகன் ரெட்டி மாதிரி ஒரு நியாயத்தை வந்து எல்லாத்துக்கும் செயல்படுத்துவாங்க நம்பிக்கை அடிப்படையில் நான் ரஜினிகாந்தை எதிர்பார்க்குறேன் ரஜினி களத்துக்குள்ளே வந்தால் நம்ம சான்ஸ் எடுக்க முடியாது ரஜினி ஒரு மிகப்பெரிய எதிரி அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாண்டான்னு ரொம்ப ப்ரூடண்டாக தான் ஸ்டாலின் போகிறாரு அதனால தான் ஸ்டாலின் வந்து கேட்ட திறந்தாலே எட்டுக்கால செய்தி போடுறாங்க அவரை பற்றி டிபேட் எடுக்காங்கலாம் அவர் ஒரு கல்யாண உழாவில் பேசினார் அதை முரசொலியில் பிரசுரம் ஆகாமலும் பார்த்துக்கிட்டாரு ஸ்டாலினை விட ரஜினி பெரியாளுங்கிறது தான் சீமானுக்கு கருத்தாக இருந்தது ரஜினியை மையமாக வச்சு தான் இதுவரை அவர் அரசியலில் பேசினார் அந்த பேட்டியில் ரஜினி பேரை சொல்கிறாரு ஸ்டாலின் பேரை சொல்கிறாரு தன் பேரை சொல்கிறாரு அப்போ ஸ்டாலினை விட ரஜினி பெரியாளுங்கிற என்ன ஓட்டத்தில் சீமான் இருந்திருக்காருங்கிறது அவருக்கு பேட்டியை வந்து நமக்கு கட்டியம் கூறுது ஒரு பகுதி பெரும்பான்மையாக அடர்த்தியாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அரசியல் அதிகாரங்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்து ஒரு முடிவுரை எழுதக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கணும் நான் எதிர்பார்க்குறேன் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் வருகை மீண்டும் வந்து ஒரு கேள்விக்குள்ளாயிருக்கு எல்லா மக்கள் மத்தியில் ஒரு விவாதத்துக்கு உள்ளாயிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க சார் ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது கடைசி நேரத்தில் அதாவது பிப்ரவரி மாதத்தில் ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷனில் ரஜினியை மையமாக வச்சு அந்த தேர்தல் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா ரஜினிக்கு நன்மை பயக்கம் ரஜினிக்கு பலன் தரும்னு சொல்கிறேன் அது இல்லை ரஜினி அதில் என்டிஆர் மாதிரி வில் விழுப்புவரோட தில்லா தமிழக மக்களே என்னை முழுக்க நம்புகிறாங்க அனைத்து தமிழக மக்களுக்கும் நான் பொதுவானவை நான் சூப்பர் காஸ்ட் நியூட்ரல் நிச்சயமாக என்னால் வந்து ஒரு லீடருக்கு தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி என் தலைமைக்கு வந்து மக்கள் பெரிய அளவில் ஓட்டு போடுவாங்க நான் வெற்றி பெறுவேன் மக்களுக்கு நன்மை செய்வேன் இங்கு வந்து நேர்மறை சமூக நீதியை நான் நிறைவேற்றுவேன் அனைத்து சமூகங்களுக்கும் வந்து அரசியல் அதிகாரத்தை வழங்குவேன் அந்த மாதிரி என்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி அனைவருக்கும் பொதுவாக இருப்போங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷனில் யூவாப்தி எலெக்ஷனில் ரஜினி வந்தால் வெற்றி பெற முடியும் நான் சொல்கிறேன் இதைத்தான் வந்து திண்டுக்கல்லில் ஐம்பத்தஞ்சு சதவீத வாக்கள் எம்ஜிஆர் எடுத்துறாரு அது எம்ஜிஆர் சென்ட்ரிக் எலெக்ஷன் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் அவர் எடுத்த வாக்கள் வந்து மும்மனை போட்டியிடும் ஆட்சி எடுக்கிறதுக்கு போதாது அது மும்மனை போட்டியாக இருந்தால் கீழே போவாரா மேலே வருவாராங்க அது யூகம் பட்டு காங்கிரீட் ஃபேக்ட்ரி மும்மனை போட்டி இருந்தால் அந்த ஓட்டு வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு போதாது அதற்கு வந்து ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன் சொன்னால் திண்டுக்கல் மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி தினகரன் வந்து தினகரன் சென்ட்ரிக் எலக்ஷன் வந்து ஆர்கே நேரில் ஐம்பது பெர்சன்ட் எடுத்தார் அப்புறம் மோடி அணி ராகுல் காந்தி அணியில் வந்து தினகரன் அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு தான் எடுத்தார் அவர் மேலே பற்றத உள்ள ஓட்டுகள் அதை நான் அவரை மதிக்கிறேன் ஆனால் ஐம்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்தவர் தினகரன் சென்ட்ரிக் கலெக்ஷனில் அஞ்சரை பர்சன்ட் எலெக்ஷனுக்கு வேறு இஷ்யூஸில் போயிட்டார் ரஜினி பிப்ரவரி மாதம் வந்தார்னா எலெக்ஷன் வந்து ரஜினி சென்ட்ரிக்காக தான் இருக்கும் ரஜினியை பற்றிய டாக் தான் இருக்கும் ஸோ ரஜினிக்கு என்ன ஓட்டு ரஜினி வேணுமா வேண்டாமா ரஜினி வே வேணுமா வேணும்னு சொல்கிறவங்க வந்து ஒரு நாற்பது பேர் போட போடுறாங்கன்னு வைங்க வேண்டானு சொல்கிறவங்க அறுபது பேர் ஒரு அஞ்சாறு பேருக்கு பிரிஞ்சு போடுறாங்கன்னு வைங்க ரஜினி வில் பி வின்னர் அது தான் ஃபஸ்ட்டு போஸ்ட்டு பாஸ்ட் சிஸ்டத்தில் ரஜினி லாஸ்ட் மினிட் வந்து தன்னை நம்பி இரநூற்று பத்து நாலு தொகுதியிலையும் வேட்பாளர் நிறுத்தி தன்னை நம்பக்கூடியவங்கள மேனகா காந்திக்கு என்டிஆர் கொடுத்த மாதிரி ஒரு சில சீட்டுகளை யாராவது ஜிகே வாசன் போன்றவங்க யாராவது வந்தாங்கன்னா எதிர்ப்பு வாக்கள் இல்லாமல் எதிர்ப்பு வாக்கு இருக்கக்கூடாது ரஜினி ஒருத்தரை சேர்த்தா ரஜினியும் ஒன்றும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை ஒருத்தரை சேர்க்கும்போது அவர் வந்து வரும்போதே பேக்கேஜோட ஒரு ஏழு பெர்சன்ட் தலித் வாக்குகளையும் பிசி வாக்குகளையும் சேர்த்து ஒரு ஏழு பர்சன்ட்டு எதிர்ப்பு வாக்குகளோடு வருவார் அவரை சேர்க்குறதுல பலன் இருக்காது அதே மாதிரி சிலர் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை எதிர்ப்பு வருவாங்க அவங்கள சேர்க்கும் போதும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து இது என்ன பலனை கொடுக்குங்கிறத யோசித்து தான் அதை செய்யணுங்கிறது என்னோடய கருத்து தன்னை நம்பி தன்னை பெரிய சக்தியாக நம்பி வந்தால் ரஜினி வெற்றி பெற முடியுங்கிறது என்னோட கருத்து அது தேர்தல் நெருக்கத்தில் தான் என்னோடய எதிர்பார்ப்பு அந்த நேரத்தில் அவர் வந்து சமூகநீதி சூறையாடலை வந்து முடிவு கட்டி இங்கே வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் போன்ற சமூகங்களுக்கும் எம்எல்ஏ டிக்கெட் வந்து யாதவர் முத்தரையர் செங்குந்தர் விஸ்வகர்மா போன்றவங்களுக்கும் அதிகளவில் எண்ணிக்கைக்கு தக்கன பரவலாக வாழக்கூடிய அவங்களுக்கு வந்து அந்த அதிகாரத்தை கிடைக்கணும் ஒரு பகுதி பெரும்பான்மையாக அடர்த்தியாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அரசியல் அதிகாரங்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு முடிவரை எழுதக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் அந்த புள்ளியில் தான் நான் நகர்றேன் அண்ணன் ரஜினிகாந்த் போன்றவங்க வந்து இதெல்லாம் கையில் எடுத்துட்டாங்கன்னா இங்கே அனைத்து ஜாதிகளுக்கும் ஒரு பொதுவானவர் எந்த ஜாதிக்கும் பகையும் கிடையாது நட்பும் கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி என்ஜிஆர் மாதிரி இன்னைக்கு ஜெகன் ரெட்டி மாதிரி ஒரு நியாயத்தை வந்து எல்லாத்துக்கும் செயல்படுத்துவாங்க நம்பிக்கை அடிப்படையில் நான் ரஜினிகாந்தை எதிர்பார்க்குறேன் ரஜினிகாந்த் வருவார் அதை செய்து காட்டுவார் அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய முத்திரையை தமிழகத்தில் மிகப்பெரிய முத்திரையை தமிழக அரசியல் வரலாற்றில் ரஜினிகாந்த் பதிப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இப்போ அவர் கடைசியாக போட்ட அந்த ட்வீட்டில் தான் வந்து அந்த சர்ச்சையை கிளம்புச்சு ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு லெட்டர் வந்து பரவிக்கிட்டு இருக்கு அந்த லெட்டர் வந்து நான் வெளியிட்டது கிடையாது இருந்தாலும் அதில் இருக்கிற விஷயம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதிலிருந்து எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை அவர் கடைசியாக ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள்கிட்ட பேசி என்னோடய அரசியல் முடிவை அறிவிப்ப சொல்கிறார்ல அந்த முடிவு தேர்தல் நெருக்கத்தில் வரக்கூடிய தன்னை இந்தியாருக்கனையா நிறுத்தி சமநிதி சூறையாடலுக்கு எதிராக வரக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதான் நான் தொடர்ந்து தான் அதை தான் இருக்கிறேன் நான் தேர்தல் நெருக்கத்தில் வந்தால் போதுன்னு தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதை தானே சொல்லிட்டு இருக்கேன் இன்றைக்கும் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் என் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமுமே இல்லை அதில் நண்பர் சவுக்கு சங்கர் போன்றவர்கள்லாம் என்ன மீம்ஸ் எல்லாம் போட்டு கலாய்க்கிறாங்க நான் அதை அதை ஏற்றுக்கிறேன் நான் வந்து சமநீதிக்காக போராடும் போது ஒரு லட்சத்துக்காக போராடும் போது இந்த மாதிரிப்பட்ட மீம்ஸ்களெலாம் வரத்தான் செய்யும் அதை நம்ம வந்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிடணும்னு போனால் அண்ணா ரஜினிகாந்துகிட்டே நான் எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் தேர்தலில் போட்டியிடணும் எனக்கு என்ன கிடையாது போட்டியிட தான் சொன்னேன் அதே அதேவேளை இங்கே சமூகநீதி சூறையாடல் வந்து முறியடிக்கப்பட்டு அனைத்து ஜாதிகளுக்கும் அதிகாரம் கிடைக்கணும் பரவலாக வாழக்கூடிய ஜாதிகளுக்கு அதிகாரம் கிடைக்கணும் அதுக்கு வந்து மின்மின் சுச்சுவேஷன் உருவாக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட ஒரு மிகம் இருக்குதுன்னு எந்த ஜாதி மேலேயும் காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பும் இல்லாமல் நாடார் உட்பட எந்த ஜாதி மேலேயும் ஒரு அதிகப்படியான அளவுக்கு மீறியான மீறிய ஒரு அனுதாபம் கொண்டு நான் செய்ய மாட்டேன் தான் தெளிவாக சொல்லியிருந்தேன் இன்னும் சொல்ல போனால் ஒரு பேட்டியில் வந்து நீங்கள் ரஜினிகாந்தோட சுட்டி காட்டக்கூடிய முதல்வரான்னு சொல்லும்போது நான் சொன்னேன் ரஜினியை தவிர யார் யார் முதல்வர்னாலும் ஒன்றும் எடுபடாதுங்க என்ன முதலமைச்சாருன்னு சொன்னால் நான் என்னோடய ஜாதிக்கு எதிராக வந்து வெள்ளாளர்கள் மறவர்கள் தெலுங்கு நாயுடுகள் வந்து எதிராக போடுவாங்க அதெல்லாம் சரியாக இருக்காதுங்க நான் ரஜினிக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்க விரும்புங்க மைனஸாக இருக்க விரும்பவே மாட்டேங்க இன்னும் சொல்ல போனால் இந்த இதில் கூட நான் சொல்கிறேன் என்னால் வந்து ரஜினிக்கு மைனஸ் வரும்னா ரஜினி முதுகுக்கு பின்னாடினு கூட ரஜினிக்கு நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கேனே தவிர நிச்சயமாக அதில் வந்து எனக்கு வந்து ஒரு அரசியல் அதிகாரம் அனுகூலம்லாம் நான் பார்க்க விரும்பலைங்கிறத அன்றைக்கே நான் அண்ணன்கிட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னே பார்க்கும்போதே அவர்கிட்ட தெளிவுபடுத்தியிருக்கேன் இது அவருக்கு தெரியுங்கிற அடிப்படையில் தான் இதை நான் பேசுகிறேன் அதே வேளையில் ரஜினி வச்சு உங்களுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்குதுன்னா நிச்சயமாக பாப்புலாரிட்டி கிடைக்குது ரஜினி விற்பகல் மேலே கருணாஜி ரஜினிகாந்த் மேலானவர் அப்படி இருக்கும்போது ரஜினியை பற்றி நான் பேசணும்னா என்னை பற்றி நூறு வருக்கு தெரியும்னா ரஜினியை பற்றி பேசணும்னா அது மல்டிப்புள் ஆகி பல மடங்கு நூறுகளுக்கு என்னை பற்றி தெரிய வருது ஸோ அதில் எனக்கு அந்த உண்மையை ஒத்துக்கொள்றதில் வந்து நான் எவ்வித தயக்கமும் எனக்கு இல்லை அதே வேளையில் ரஜினியின் மூலமாக அந்த சமூக நீதி சூறையாடலை வந்து மக்கள் மத்தியில் வெளிக்கொண்டு வந்திருக்குங்கிறதுலையும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது நிச்சயமாக இதை வந்து செயலளவிலும் இதை முறியடிச்சு அனைத்து ஜாதிகளுக்கும் அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்டு பிப்ரவரி மாதம் ரஜினி அந்த வருவார்னு நான் மனப்பூர்வமாக நம்புறேன் இப்போ வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினேழுலையே அவர் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை வந்து நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொல்றது மூலிமா வெளிப்படுத்திட்டார் இப்போ வந்து திருப்பி வந்து என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை வந்து நான் மக்கள் மன்ற நிர்வாகிகளோட கலந்து ஆலோசனை பண்ணிட்டு வெளியிடுவேன் அப்படின்னா வருவேன்னு சொன்னவர் இப்போ திருப்பி கலந்து ஆலோசிச்சுட்டு சொல்கிறது வரலன்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது நிச்சயமாக என்னோடய வீகம் சரின்னு அவர் உணர்றாரு நான் கருதுறேன் நான் செல்ஃப் ரியலைசேஷனோட சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்து அண்ணங்கிட்ட வந்து டிவைட் அண்ட் ரூல் பண்ணினா போதும்னு அண்ணன் தரப்புக்கிட்ட நான் சொன்னேன் அந்த பாமக தொகுதியில் மட்டும் நம்ம பாமகவை எதிர்த்துட்டு இன்னும் சொல்ல கருணாதி என் நண்பர் வைகோ என் நண்பர் இவர்களை நான் எதிர்க்கலைன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரஜினி வந்து பாமக மட்டும்தான் எதுக்கார் எங்களை எதுக்கில்லன்னு ரஜினிக்கு எதிர்ப்பில் இருந்து அவங்க தப்புணுன்னு நினச்சி அவங்க ஒரு வீகம் எடுப்பாங்க அந்த வீகத்தை காங்கிரஸ் எடுக்கும் மதிமுக எடுக்கும் இடதுசாரிகள் எடுப்பாங்க குறிப்பாக அந்த கூட்டணிக்கு தலைவரான கருணாநிதி என் நண்பர் தான் ரஜினிகாந்த் அவர் வந்து எங்களை எதுக்கல்ல திமுக உதவிசூரின் எதுக்கல்லன்னு சொல்லுவாங்க அது பெரிய குழப்பத்தை வரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு மேலே அனுதாபம் உள்ள வைகோ ஆட்கள் கருணாநிதி ஆட்கள்லாம் வந்து பாமகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க பாமக அவ்வளோ தொகுதியிலையும் தோத்துரும்னு நான் என்னோடய வீகமாக சொன்னேன் அண்ணன் வந்து அதில் அவர் எடுத்த முடிவு என்ன ஆகிப்போச்சுன்னா அண்ணா பாஜகவுக்கு ஆதரவுங்கிற முடிவு எடுத்து வரும்போது இவரை வந்து பேனரை ஜெயலலிதாவோட பேனர் வைக்கும்போது உடனே வந்து நாளைக்கு அண்ணாதிமுக ரஜினி பிடிக்க வந்துடுவாரோங்கிறதுல அந்த பேனர் வச்சவங்கள வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாப்புல கடைசியாக வந்து திமுக அணி வந்து க கடுமையாக திக்கன் ஆயிட்டு ரொம்ப உறுதியாட்டாயிட்டு பாமகவும் வந்து எல்லா தொகுதியிலும் ஜெய்த்துட்டு காங்கிரஸ் திமுக எடுத்ததை விட எட்டு பர்சன்ட் ஓட்டு குறவாக தான் எடுத்தது ஆனால் எல்லா தொகுதியிலுமே பாமக ஜெயித்துட்டுங்கிறத வரலாறு ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாமக அண்ணா திமுக கூட்டணி நிற்கும் போது வந்து என் போன்றவர்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை வந்து இந்த சமூகங்களுக்கு பாமகவின் அரசியல் வெற்றியால் என்ன நஷ்டங்கள் இருக்குது எவ்வளோ எம்எல்ஏ முந்தைய காலத்தில் இருந்தாங்க இப்போ காலத்தில் எவ்வளோ எம்எல்ஏ இருக்கிறாங்க கஞ்சம் ரெட்டி கவரா நாயுடு முதலியார் பிள்ளை உடையார் இந்த போன்ற சம்பவங்கள்லாம் எவ்வளோ எம்எல்ஏக்களை இழந்திருக்காங்க எவ்வளோ ஒன்றிய செயலாளர் இழந்திருக்காங்க கான்ட்ராக்ட் கூட எடுக்க முடியாத ஒரு நிலமை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விலக்கி சொல்லும்போது வந்து பாமகவுக்கு எதிராக அவங்க க திரண்டு வந்து வாக்களிக்கும் போது வந்து அந்த பிற்படுத்தப்பட்ட சம்பவங்கள் பாமகவுக்கு எதிராக எங்கள் பிற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமைப்பு மூலமாக எங்களோட கருத்துவாகத்தில் வாக்களிக்கும் போது பாமக எல்லா தொகுதிகளிலுமே வந்து அவங்க தோல்வியடைஞ்சாங்க அப்போ ஒரு அரசியலுங்கிறது ஒரு பல நுணுக்கங்கள் பல வியூகங்களை பொறுத்து இருக்குது ரஜினி வந்து மிகப்பெரிய பாப்புலாரிட்டி உள்ள ஒரு ஆள் மிகப்பெரிய ஒரு செல்வாக்குள்ள ஒரு கருநாயி சீதாவோட உள்ள உள்ளவர் அவர் சரியான நேரத்தில் வந்து சரியான முடிவெடுத்து சரியான வியூகத்தில் செயல்பட்டால் வெற்றி பெற முடியுங்கிறது உறுதி அந்த அடிப்படையில் என்னோடய கருத்துக்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி நாலு ஒம்பதில் மட்டுமில்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் நிரூபிக்கப்பட்டிருக்கனால என்னோட கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அண்ணன் ரஜினிகாந்த் வந்து தேர்தல் நேரத்தில் நெருக்கத்தில் வரலான்னு கூட அவர் கணக்கிடலாம் அவர் தான் முடிவெடுக்கணும் என்ன முடிவெடுக்கிறாருங்கிறது அவரை பொறுத்தான் இருக்குது நான் அவருக்கு ஸ்போக்ஸ் பர்சனும் இல்லை யாரும் அவரோட ஸ்போக்ஸ் பர்சனும் இல்லை யாரையும் அவர் ஸ்போக்ஸ் பர்சனாக நியமிக்கலை அவர் என்ன செயல் செய்கிறாங்கிறத இறுதி முடிவு என்னோட கருத்துக்கள் வந்து பலமுறை சரியாக இருக்குங்கிறத உணர்ந்து வந்து என்னோடய கருத்தின் அடிப்படையின் தன்மையில் வந்து அவர் செயல்படப்படுறார் என்று நான் சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதில் இருக்குது நான் இது ஒன்றும் கிளைம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அவர் தான் ஃபைனலாக முடிவெடுக்கணும் ஸோ அவர் தேர்தல் நெருக்கத்தில் வர்றது நல்லதுங்கிற அடிப்படையில் கூட அவர் நகர்த்தி கொண்டு போகலாமே இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிப்ரவரி நெருக்கத்தில் அவர் அரசியல் வராருன்னு பார்த்தாலுமே பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள் போன்ற விஷயங்களுக்கு அவரால் வர முடியாது அவரோட உடல்நிலை காரணமாக அதே மாதிரி அதே மாதிரி இருக்கிறப்போ வந்து ட்விட்டர் மூலியமாகவும் சோஷியல் மீடியாவில் வீடியோ வெளியிடுறது மூலியமாகவும் இந்த ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கான சக்தி அவருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சீ இஸ் ப்ளீவிங் அவர் என்ன சொல்கிறாரு யாருக்காக வர்றாரு என்ன சொல்லி வர்றாரு எப்படி வர்றாருங்கிறத பாருங்கள் நிச்சயமாக வந்து மீண்டும் நான் சொல்கிறேன் இப்போ இட் இஸ் ஸோ டெஸ்டின்டு அவர் அவர் நினச்சி கூட அதை எடுத்துக்க முடியாது நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் அவர் ஒரு கடவுள் நிஸ் இஸ் பிளஸ்ட் பை காட் அது வந்து உண்மையிலே அவருக்கு அந்த ஆன்மீக இதில் அவருக்கு அந்த இது இருக்குன்னா நிச்சயமாக அது வந்து நடந்தே தீரும் தமிழக சீஃப் நார் காரில் அவர் உட்கார்ந்தே தீர்வார் நீங்கள் சொல்லக்கூடிய இதெல்லாம் ஒன்றும் பெரிய இடர்பாடு இல்லை இந்த இப்போவே வந்து இந்த மாதிரிப்பட்ட ஒரு டாக்கை வந்து அவரை தவிர வேறு யாரை பற்றினாலும் யாரும் பேச மாட்டாங்க இப்போ இன்றைக்கி வந்து அவரை பற்றி பேசுகிறதே தூக்கி தூர தூக்கி போட்டுகிட்டு போயிடும் டிவியும் செய்தி ஊடகங்களும் சேட்டிலைட்டு சேனல்ஸும் வந்து தூர தூக்கி போட்டுகிட்டு போயிருக்கோம் ஆனால் இன்னும் அவரை பற்றி தான் விவாதம் நடத்துகிறாங்க அவரை பற்றி பேசும்போது தான் விற்பனை வலிமை இருக்குது அவருக்கு தான் வியூவர்ஷிப்ஸு பெரிய அளவில் இருக்குது இங்கே இன்றைக்கி எம்பி எம்எல்ஏக்களை வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் அந்த வியூவர்ஷிப்பும் இல்லை லீடர்ஷிப்பும் இல்லை அவர் இத்தனையும் அலசியல் களத்துக்குள்ளே வரலை அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கி இவ்வளோ இருக்குதுன்னா உண்மையிலே அவர் களத்துக்குள்ளே வருவோன்னு சொன்னால் எப்படி அதுரும் எந்த அளவுக்கு அதுரும் எந்த அளவுக்கு செய்திகள் இருக்கும் ஒரு கிராம அளவில் எந்த அளவுக்கு செய்தி இருக்கும் கிராமங்களில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுக்களில் அவர் எந்த அளவுக்கு இருப்பார் அவருடைய அவர் மீது பற்றுதல் கொண்ட உறுதியான அரசியர்கள் வந்து அவர் களத்துக்குள்ளே வந்துட்டார் அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு எந்த அளவுக்கு அதை கொண்டு போவாங்க எல்லாம் பெரிய ஒரு ஒரு வால்யூம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் நிச்சயமாக வந்து ரஜினி சீப்பீடுஸ் சொன்னால் தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஓட்டு போலிங்கே பெரிய அளவுக்கு இருக்கும் ஆக இப்படிப்பட்ட பல அம்சங்களை வந்து மனதில் கொண்டு தான் ரஜினிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது அவர் பெரிய லெவலில் வருவார் நிற்பாருங்கிறத நான் தொடர்ந்து இருக்கிறேன் இதில் சான்ஸ் எடுக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் திரு மு ஸ்டாலின் ப்ரூடெண்டாக தன்னோட அணியை அப்படியே கட்டமைக்கிறாரு ஐம்பத்தி மூணு சதவீதம் பாராளுமன்றத்தில் எடுத்த அணியை அப்படியே வந்து இது அஞ்சாறு பெர்சன்ட் ஓட்டு குறைஞ்சாலும் கூட இந்த அணியை அப்படியே வச்சு திருமாவளவன் மூலமாக இது மல்டி பிளேயர் ஆட்டு வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டுக்கு ஒரு மல்டி பிளேயராக கேட்டலிஸ் போல்ஸ் ஆட்டு ஷெடியூல் காஸ்ட் ஓட்டை வாங்கணும் காங்கிரஸை ஒரு கேட்லிஸ் போல்ஸாக வச்சு கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்களை வாங்கணும் திமுகவின் அடிப்படை வாக்குகள் இப்படி இந்த அணியை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அணியை வந்து குளறுபடி பண்ணுறது மூலமாக ஸ்டாலினுக்கு தன்மை போய் அவர் மோடி கூட போகிறாரு அதனால தான் கலத்தி விட பார்க்குறாரு மோடி கூட போகிறாரு அதனால தான் காங்கிரஸை விட பார்க்குறாங்கலாம் பேர் வந்து அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அவர் அவரோட வெற்றிக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அவர் தெளிவாக இருக்கிறார்னா ரஜினி களத்துக்குள்ளே வந்தால் நம்ம சான்ஸ் எடுக்க முடியாது ரஜினி ஒரு மிகப்பெரிய எதிரி அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணான்னான்னு ரொம்ப ப்ரூடெண்டாக தான் ஸ்டாலின் போறாரு அதனால தான் ஸ்டாலின் வந்து கேட்ட திறந்தாலே எட்டு காலை செய்தி போடுறாங்க அவரை பற்றி டிபேட் எடுக்காங்கலாம் அவர் ஒரு கல்யாண உழாவில் பேசினார் அதை முரசொலியில் பிரசுரம் ஆகாமலும் பார்த்துக்கிட்டாரு நான் இதில் ஸ்டாலினெல்லாம் ஒன்றும் குறை சொல்லதுக்கு ஒன்றும் விரும்பலை ஆனால் ரஜினிகாந்தும் ஸ்டாலின ஒரு எதிரியாக நினச்செல்லாம் அரசியல் பண்ணலை அவர் வருவார் அவர் ஒட்டுமொத்த மக்களுக்கு பல நன்மைகள் செய்வதுக்கு வந்து நேர்மறையாக சில விஷயங்களை பண்ணுவார் அதைத்தான் ரஜினி முன்னெடுத்துகிட்டு போகிறார் அவர் வழியில் நாங்களும் வந்து அதைத்தான் போன்ற அவரோட வெல்விஷர்ஸும் அதைத்தான் முன்னெடுத்துக்கிட்டு போகிறோம் அதனால் வந்து ஸ்டாலின் இந்த இடத்துல வந்து நான் குறை சொல்லுறதுக்கோ விமர்சனத்துக்கோ பண்ண விரும்பலை அதே வேளையில் ஸ்டாலின் வந்து மிகுந்த எச்சரிக்கையாக ரஜினி வந்தால் தன்னோட வெற்றி வாய்ப்பு பாதிச்சிரும் அது பாதிக்கக்கூடாததுக்கு என்னென்ன அணைகட்டுணுங்கிற அளவில் இருக்கிறாருங்கிறதையும் உறுதியாக நான் இதை சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் தன்னோடய அணியை இன்டாக்டாக வச்சுருக்கணும் தன்னை கிடைச்ச வாய்க்களை அப்படியே கன்சால்டேட் பண்ணுன்னு ஸ்டாலின் நினைக்கிறது காரணமே ரஜினி என்றரி தான் ஒரு முக்கியமான காரணம் இப்போ வந்து ரஜினியோட இந்த அறிக்கைக்கு அப்புறமா சீமான் அவர்கள் வந்து மென்மையானவர் ரஜினிகாந்த் இந்த அரசியல் வந்து அவருக்கு வேண்டாம் அவர் வந்து எங்களை வழி நாங்கள் வந்து களத்தில் விளையாடுகிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க அவர் வந்து ரஜினி எதிர்ப்பை வந்து டைலூட் பண்ணுன்னு நினைக்கிறாரு அந்த இடத்துல வந்து அவர் தன்னையும் ஸ்டாலினையும் பற்றி தான் அவர் பேசுகிறாரு இதுவரை வந்து ரஜினியும் சீமானன்னு பேசினவர் வந்து ஸ்டாலின் ஸ்டாலினை விட ரஜினி தான் சீமானுக்கு கருத்தாக இருந்தது ரஜினியை மையமாக வச்சு தான் இதுவரை அவர் அரசியலில் பேசினார் அந்த பேட்டியில் ரஜினி பேரை சொல்கிறாரு ஸ்டாலின் பேரை சொல்கிறாரு தன் பேரை சொல்கிறாரு அப்போ ஸ்டாலினோட ரஜினி பெரியாளுங்கிற என்ன ஓட்டத்தில் சீமான் இருந்திருக்காருங்கிறதோ அவருக்கு பேட்டியை வந்து நமக்கு கட்டியம் கூறுது சீமான் மனசில் ஸ்டாலினோட ரஜினி பெரியவர்ங்கிறது தெளிவாகவே இருந்திருக்குது நான் நம்மளும் அந்த மாதிரி தான் வந்து ரஜினி லீடராக வந்தாருன்னா யூஆப் எலெக்ஷனில் வந்தால் சாதிக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நாமளும் ரஜினியை பற்றி சொல்லுவோம் சொல்கிறோம் பார்ப்போம் ரஜினி என்ன முடிவெடுக்கா இருக்கிறத பார்ப்போம் சீமானை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ரஜினியை பற்றி தனக்கு களத்துக்குள்ளே ரஜினி இல்லாதனால தனக்கு ரஜினி போட்டியாளர் இல்லைங்கிற ஒரு எண்ணத்தில் ரஜினியை பற்றி பேசுகிறத அவர் இந்த குறைச்சிக்கிட்டாரு அது அவர் ஒரு அரசியல்வாதி அவருக்கு எது லாபமோ அதை அதை பேசுகிறாரு ரஜினியை வந்து கண்டிப்பாக ரஜினி களத்துக்குள்ளே வருவாருங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து தமிழர் அல்லாதவர் அவர் எங்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் ரஜினி இன்னும் களத்துக்குள்ளே வருவாருங்கிற நம்பிக்கை என்போன்றவர்களுக்கு இருந்தாலும் அவர் வந்து இன்னொருத்தரை முதலமைச்சராக்குவேன் என்ன ரஜினி சொல்கிறது அடிப்படையில் வந்து ஏற்கனவே உள்ள ரஜினிக்கு எதிரான நிலைப்பாட்டிலிருந்து இருந்து அவர் மாறியிருக்கிறார் ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதி தனக்கு எது நன்மையோ அந்த வகையில் அவர் பேசுகிறார் சீமான்